அலாம் அலைக்கம் வரமத்து லாஹி பிஸ்மில்லாஹி வஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் எண்பத்தி மூணு சூரா அல் முத்திபீன்லாஹி மினஷெய்தான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் வைலுல் இல் முத்தஃபிதீன் முதலாவது வசனம் இந்த சூராவுடைய மற்ற ஏனைய வசனங்கள் எல்லாமே இந்த முதலாவது வசனத்துடைய தப்சீர் விளக்கம் என்று சொன்னால் அது பிழை இல்லை அப்போ பயிலுள்ளில் முத்தஃபிஃபீன் அளவு குறைவு செய்பவர்களுக்கு நாசம்தான் என்று அல்லாஹ் அல்லாஹலாஹும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறான் இந்த சூறாவையை பற்றிய இன்னொரு முக்கியமான செய்தி மதீனாவிலே நாயகம் செல்லல்லாஹு அலை செல்லம் வந்து இறங்கியவுடன் முதலாவதாக இறங்கிய சூறா இந்த சூற அல் முத்தஃபிஃபீன் என்பதுதான் காரணம் தின அப்துல்லா பின் அப்பாஸ் இல்லாத அன்பு நமக்கு அறிவிக்கிறார்கள் மதீனாவிலே இந்த அளவு குறைவு செய்வது எடை குறைவு செய்தது என்பது பரவலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி அளவு குறைவு செய்ததனால் எடை குறைவு செய்ததனால் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஹதரத் சுலை ஷொஹேப் நபி அவர்களுடைய சமுதாயமாக இருக்கிறது ஹதரத் ஷொஹெயப் அலையலாம் அவர்களுடைய உம்மத்தவர்களிலே இந்த அளவு குறைவு எடை குறைவு பரவலாக இருந்தது அந்த மக்கள் அளிக்கப்பட்டார்கள் இன்று மதீனாவிலும் அந்த கொடிய பழக்கம் எடை குறைவு செய்வது வாங்கும் பொழுது அதிகமாக வாங்குவது கொடுக்கும் பொழுது குறைவாக கொடுப்பது என்ற அந்த அளவு குறைவு இடைக்குறைவு நடைமுறையிலே இருந்தது இம்மெருமான் சல்லாஹூ அலைசலம் வந்து மதீனாவிலே சேர்கிறார்கள் இந்த சூறா இறங்குகிறது அறிவிப்பு செய்கிறார்கள் அல்லாஹூ அக்பர் அன்றைய தினத்திலிருந்து மதீனமா மக்கள் குறிப்பாக இந்த கொடிய பழக்கத்தை தவறான பழக்கத்தை விட்டுவிட்டு அவர்கள் பரிசுத்தமான தங்களை ஆக்கிக் கொண்டார்கள் சங்கைக்குரியவர்களை இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே என்ற முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது அல்லாஹலாலும் தனக்கு செய்யக்கூடிய அந்த வேலைகளிலே அந்த செயல்பாடுகளிலே குறைவு ஏற்படும் பொழுதெல்லாம் அதை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதற்கு அவர்கள் தௌபா செய்தார்கள் ஆனால் மன்னிப்பு கேட்டார்கள் ஆனால் நான் மன்னிப்பேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் தண்டனை இருக்கிறது என்ற துணியிலே பேசியிருப்பான் ஆனால் இங்கே ஹொக்கோக்குல் ஐபாத் என்று அந்த அளவு ஏற்படு செய்வதன் மூலமாக எடை குறைவு செய்வதன் மூலமாக மற்றவர்களுக்கு இன்னொரு மனிதனுக்கு மோசடி நடக்கிறது என்று சொல்லும் பொழுது எடுத்து உடனடிய வயல் என்று அவர்களுக்கு நாசம் என்று அல்லாஜூ இங்கே குறிப்பிட்டிருக்கிறான் ஆகவே நாம் அளவு குறைவு செய்வது எடை குறைவு செய்வதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் சமமாக நியாயமாக நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ எடை குறைவு செய்வது அளவு குறைவு செய்து என்று சொன்னால் நாம் எல்லோருமே அந்த வியாபாரத்திலே மளிகை வியாபாரத்தை இருக்கிறோமா அளவு குறைவு செய்வதற்கு எடை குறைவு செய்வதற்கு என்று சொன்னால் இது மட்டுமல்ல விரிவான விளக்கத்திலே எந்த ஒரு காரியத்திலும் நாம் குறைவு செய்துவிடக்கூடாது விவாதத்துடைய விஷயமாகவும் இருக்கலாம் அன்றைய தினம் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் அவருடைய தொழுகையுடைய ருக்குவிலே முழுமை இல்லை அவருடைய சஜிதாவிலே முழுமை இல்லை ருக்கு செய்ததும் ருக்குவுக்கு பின்னால் எழுந்துட்டு நிற்பதும் இப்பொழுதும் நான் பார்க்கிறோம் அவசர அவசரமாக குறைவாக அவர் செய்கிறார் சரி நான் ஹத்தாபர் ஹத்தாபரி அன்பும் அவரை பார்த்து சொல்கிறார்கள் நீ தொழுகையிலேயே தத்துஃபீஸ் செய்து விட்டாய் நீ குறைபாடு செய்து விட்டாய் அளவை குறைவாடு குறைத்து விட்டாய் என்று எச்சரிக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் நாம் அலுவலகத்திலே வேலை பார்த்தாலும் கூட நிறைவாக நமக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்கு முழுமையாக நாம் உழைக்க வேண்டும் அதற்கு குறைவாக ஒரு வேண்டுமென்றே உழைத்தாரன் அவரும் அங்கே இடைக்குறை செய்துவிட்டார் நாயகம் சரல்லா உழைச்சவனுடைய பிரபலமான ஹதீஸ் வியர்வை வரும் முன் ஊழியர்களுக்கு ஊழியத்தை கொடுத்து விடுகிறார்கள் என்று இந்த ீசை ஒரு நண்பரிடம் சொல்லும் பொழுது ஒருவர் கேட்டார் இது முதலாளிகளுக்காக சொல்லப்பட்டது தொழிலாளிகளுக்காக சொல்லப்பட்டது எதுவும் இருண்டா இந்த ஹதீஸும் நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கும் நாம் சொன்னோம் இதே ஹதீஸிலே அதற்கு பதிலும் இருக்கிறது வியர்வை காய் முன் கூலியை கொடுத்து விடு இது முதலாளி கிட்ட கட்டளை இந்த ஹதீஸிலே உள்ள மறுபக்கம் இந்த கட்டளையிலே உள்ள மறுபக்கம் வியரும் அளவுக்கு நீ உழைத்து விடு ஆகையினால் நாம் உழைப்பதும் அந்த உழைப்பாளிகளும் எஜமான விசுவாசத்திற்காக நிறைவாக உழைக்க வேண்டும் அலுவலகத்துக்கு செல்பவரும் நேரத்திற்கு சென்று முழுமையான நேரத்தை அலுவலகத்திலே அந்த முதலாளிக்காக செலவழிக்க வேண்டும் அலுவலகத்தை உட்கார்ந்து கொண்டு சொந்த காரியங்களை ஆற்றுவது இன்னும் சொல்லப்போனால் அலுவலகத்தின் தொலைபேசியிலே சொந்த காரியங்களுக்காக காசை மிச்சப்படுப்பதற்காக மொபைல் ஃபோனிலே ஃபோன் பேசுவது உள்பட அது அளவு குறைவதுதான் அது தொத்துபீ செய்வது தான் அந்த குறைபாடுகளை நாம் செய்யாமல் நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் ஜலாலும் காப்பாற்றி அறுவானாக எந்த இடத்திலும் அமானியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் இதுவும் அமானியத்துடைய குறைபாடு ஏற்பட்டுவிடும் ஜல்ல ஜலாகும் நாம் நீதமாக நடந்து கொள்வதற்கும் நம்மிடையே மக்கள் நீதமாக நடந்து கொள்வதற்கும் தௌஃபிக் செய்வானாக